நான் நேராக கிஷோர் ப்ரோ வீட்டுக்கே வந்துட்டேன். அடுத்தது செயின் ஸ்ப்ராக்கெட்டு, புது டயர்ஸு, இதெல்லாம் போட்டுட்டு கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர்லேயே ஃபஸ்ட்டு சம்பவம். பின்னாடி பாரு எப்படி இருக்கு பாருங்களேன் கிளைமேட்டு. எனக்கு நல்லா தூக்கம் வருது. எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஓபி கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக வந்து கேரளாவில் வந்து கோபுரம் அலோட் கிடையாது, ஹெல்மெட்டில் வந்து இன்டர்காம் மாட்டக்கூடாது, என்னென்னமோ ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதே மாதிரி வந்து இன்றைக்கி ரைடில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மொத்தம் ஒரு 5 பேர் போகிற மாதிரி தான் பிளான். அதில் வந்து இப்போ 2 பேர் வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க 2 பேர் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நானும் சென்னையிலேருந்து நானும் நம்ம டிஎன் மோட்டார் ரைடர் இருக்கார்ல, அவரும் வந்து இங்கேருந்து வந்து டுவர்ட்ஸ் வந்து ஈரோடு வரைக்கும் போனோன்னா அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மூணாரில் போயிட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸு ஆர் 2.5 டேஸ் தான் மேக்ஸிமம் மூணாரு. அதுக்கப்புறம் மேபி வாகமன் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாமே, அது போனப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் சாட்டர்டே நைட்டே வர்ற மாதிரி தான் பிளானு. ஸோ இன்கேஸ் வாகமன் போனோன்னா நாங்கள் வந்து சண்டே தான் வருவோம். வாகமன் வந்து 50-50 தான் இருக்குது, அதனால் வந்து இப்போ நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வந்து 4:21 ஆச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 4:30 வந்து நம்ம டோல் பிளாசாலேருந்து கிளம்புறோம். அதே மாதிரி வந்து நம்ம ஈரோட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு டோல்கேட் கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னார். அவர் வந்து டாமினோரில் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் அங்கேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 160-170 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கிட்ட, நாங்கள் வந்து சேலம் ரீச் ஆனோடனே கால் பண்ண சொன்னார். ஸோ அதை போகிறவரில் உங்களுக்கு அப்படியே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேனே. ஸோ இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் இன்னொரு 2 ஹவர்ஸ்க்கு வெளிச்சம் இருக்காது. ஸோ நம்ம பைபாஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு பிரேக் எடுக்க சொல்ல உங்களுக்கு அப்படியே அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வாங்க அப்படியே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி போயிட்டு வரமே. சரி நான் இந்த கேட்டை சாத்திட்டு போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே கிளம்பலாமா? ஏன்னா நம்ம கிஷோர் ப்ரோ வந்து இப்போது பைபாஸ் கிட்டே வந்துடுறேனாரு. என்ன நம்ம வண்டியில் 6 பாயிண்ட் இருந்தது, திடீர்னு 3 பாயிண்ட் பெட்ரோல் காட்டுது. ரொம்ப நேரம் சைட் ஸ்டாண்டில் இருந்தனால அப்படி காட்டுதோ? சரி ஓகே, நில்லுங்க, நம்ம பைபாஸ் ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நான் நேராக கிஷோர் ப்ரோ வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ தான் வண்டி எடுக்கிறாரு வெளியே. பார்க்கலாம் ப்ரோ, பை. ரைட், கிளம்பலாமா? செம பனி பெய்யுது போலங்க. ஆட்டோ மேலாம் அந்த ஷீட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ வந்துட்டு பைபாஸ் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வெளிச்சம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் நல்ல வெளிச்சம் வரும். காலையிலே சன்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணா ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பைபாஸ் ஏறிட்டு பைபாஸில் ஒரு பிரேக் எடுத்தாலும் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2:00 கிளம்பிடலான்னு சொன்னேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு 11:30 வரைக்குமே வந்து இவர் வண்டியை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். 10:45 வரைக்குமே இவர் வீட்டில் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் சரி வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக எடிட்டிங் பண்ணிட்டு அதான் 2:00 கிளம்பலான்னு சொன்னேன். ஆனால் அப்படி இப்படின்னு 4:30 ஆயிடுச்சு டைம். அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 4:00 கிளம்பிடலாம் அப்படின்னாரு. இப்போ டைம் வந்து 4:40 ஆயிடுச்சு. சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு பைபாஸ் ஏறுவோம். நம்ம வண்டியில் இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு 150 கிலோமீட்டருக்கு பிரச்சனை இல்லை, பெட்ரோல் போட தேவையில்ல, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபியூல் பண்ணியாச்சு. நம்ம மதுரை ஆயில் பைபாஸில் வந்துட்டுருக்கு சொல்லி இங்கேயே போட்டாச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம டுவர்ட்ஸ் சேலம் போகிற வழியில் எங்கேயாவது போட்டுக்கலாம். ஏன்னா அவர் வண்டி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப தூரம் போகும். நம்ம வண்டி மைலேஜ் எவ்வளோ தரப்போகுதுன்னு தெரில. இப்போ இவர் கூட ஈக்குவலாக ஓட்டுறனால வந்து ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் தான் கிடைக்கும், 30+ கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தான் ஃபியூல் ட்ராப்பும் போட்டேன், எனக்கு ஒரு 7:30 பிடிச்சிது, அவ்வளோதான். சரி இப்போ கிளம்பலாமா? செயின் வந்து ரொம்ப சவுண்டு வருதுங்க, கடா 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 கடன்னு சவுண்டு வருது. ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. அடுத்தது செயின் ஸ்ப்ராக்கெட்டு, புது டயர்ஸு, இதெல்லாம் போட்டுட்டு அடுத்தது வந்து டைரெக்டாக வந்து ரெக்கார்டு தான் ஓட்டணும். ஏன்னா வந்து மறுபடியும் வந்து டூர் இதிலே போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்டு ஓட்ட சொல்ல மறுபடியும் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மறுபடியும் மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த வாட்டி இன்னொரு 2 ட்ரிப் இருக்குது. ஸோ 2 ட்ரிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் டயர்லாம் சேஞ்ச் பண்ணி அடுத்த ரெக்கார்டுக்கு வண்டியை பக்காவாக சேஃப் பண்ணி வச்சிடணும். பயங்கரமாக இருக்குது மிஸ்ட்டு, அப்பா ரோடு விசிபிலிட்டியே இல்லை சுத்தமாக. அதான் வந்து அந்த ஃபாக் லைட்டில் வந்து பிளாக் கலர் டம்மி கேப் போட்டு மூடி வச்சுருந்தேன், அதை இப்போ தான் கழட்டி விட்டேன். கழட்டி விட்டப்புறம் தான் ஏதோ ஓரளவுக்கு ரோடு தெரியுது. நான் அந்த எல்லோ ஃபில்டரே போட்டு வச்சுருந்துக்கலாம், தப்புன்ட்டேன்.
சரி, எப்படியும் 1 hour வெளிச்சம் வந்துருமே, எதுக்கு நம்மளுக்கு லைட்டு தேவைப்படாதேன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற பனியை பார்த்தோன்னா எல்லோ ஃபில்டர் தான் மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு 1 hour ஓட்டி பார்ப்போம். என்ன ஒரு 1/2 hour வெளிச்சம் வந்துடும்னு நினைக்கிறேன். 6 மணி ஆகிடும், 5:30 ஆகுது டைம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதா, ஒரு சைடு ஏரியர் இறங்கிச்சு, இப்போ செயின் வந்து லூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து செயினை லூஸாக வச்சுருக்கோம். இப்போ அது கரெக்டாக இருக்கும் ரன்னிங்கில். டூல்ஸ் கையிலே இருக்க வச்சுருந்து வேலைலாம் முடியுது, இல்லைனா வந்து மெக்கானிக் ஷெட்டை தேடி ஓடி இருக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரனூர் டோல் பிளாஸாவில் கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர்லேயே ஃபஸ்ட்டு சம்பவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1/2 டோல் கிராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக 1/2 டோல்கிட்ட வந்து வண்டியை பிரேக் போட்டுட்டு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் மறுபடியும் பண்ணிட்டேங்க. இப்போ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் நேற்று செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ பண்ண சொல்ல வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைட் வச்சிட்ருக்கேன். இப்போ நான் லோட்லாம் வச்சோன்னே என்னாச்சுன்னா செயின் வந்து இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த 1/2 டோல்கிட்ட வந்து செயினை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் லூஸ் பண்ணி கிஷோர் ப்ரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா பின்னாடி லோடு இருக்கிறனால வந்து அந்த சைட் ஸ்டாண்ட் நான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன்ல வீல் தூக்குறதுக்கு, ஃபுல் லோடில் இருக்கிறனால வந்து அதில் கரெக்டாக நிற்க மாட்டேதா, அந்த தர வேறு சரியில்லை. இந்த மாதிரி தார் ரோட்னா அழகான இருந்திருக்கோம், அந்த இடத்துல கல்லுகள்லாம் இருந்ததா சரியாக நிற்கலை. சரி, அதனால் அவர் வந்து வண்டியை பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே செயின் டைட் பண்ண சொல்ல செயின் லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ ஈஸியாக இருக்குது, இப்போ வந்து சவுண்டு இல்லாமல் ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கு. இன்னும் ஓடும், இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் மலையை பார்த்தீங்களா, ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. மலை உச்சியே தெரிய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் இதுவே வந்து மூணார் வந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரோன் இந்த இடத்துல விட்டால் ஒன்றும் தெரியாது, வேஸ்ட். செம்மையாக இருக்குங்க. ஆனால் நான் ஒரு 5:30 அந்த டைமில் சரியான மிஸ்ட்டு, ரோடே விசிபிலிட்டியே இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ 99 வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா அவர் வந்து சாப்பிட்டுட்டே போயிடலான்னாரு. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஈரோடுகிட்ட போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம 99 சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தாச்சு. இப்போ தோசை வந்து சாப்பிட்டுட்டு இங்கே பின்னாடி வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இதுவே இப்போ சொன்னல ஆல்மோஸ்ட் இதுவே மூணார் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஒரு வாட்டி ட்ரோன் விட்டு பார்க்கலாம். ஆனால் காற்று வேறு வீயாடிது, நம்ம ட்ரோன் வேறு காற்று அடிச்சுதுன்னா காற்றோட போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 99 ஹோட்டலு, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் எவ்வளோ பெருசு இருக்குது. இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தாச்சு. பிரேக்கு பின்னாடி பாரு எப்படி இருக்கு பாருங்களேன் கிளைமேட்டு. அந்த மலைலாம் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, சூப்பராக இருக்குங்க இந்த இடம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ தான் வந்து தோசையெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ தான் ஒரு பெரிய குரூப்புங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ பைக் ப்ரோ இருக்கும், 100 பைக் இருக்குமா? அதான் 3 குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு குரூப்பில் 20 வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஒரு நாங்கள் வந்து எங்கே பார்த்தோன்னா பெருங்குளத்தூர்லாம் தாண்டினோடனே ஒரு இடத்துல பார்த்தோங்க, லைனாக ஒரு 100 2-வீலருங்க, 100 2-வீலரும் ஒரு 3-4 கார் கிட்டே இருந்தது. இப்போ தான் ஒரு குரூப் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போகிற வழியில் அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். அவங்க வந்து ஊட்டியும் வயநாடா, ஊட்டி வயநாடு போகிறாங்களாம். நம்ம வந்து இந்த வேறு டைரெக்ஷனில் நம்ம போயிடுவோம். சரி வாங்க, இப்போ அப்படியே கிளம்பலாம். கொஞ்ச நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே கண்ணாடியெல்லாம் ஈரமாகி போச்சு. ஹேய், ஓடிப்போ ஓடிப்போ. ஓகே, கிளம்பலாமா? இங்கே பாருங்களேன், இந்த இடம்லாம் அப்படியே ஈரமாயிடுச்சு, பயங்கரமாக பனி பெய்யுதுங்க. ரைட், போகலாம் போ. இதே மாதிரி வேறு ஏதாவது லொக்கேஷன் வரட்டும். நான் ஆக்சுவலாக ட்ரோன் விட வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை தாண்டினோடனே அந்த ரைட் எடுப்போம்ல டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சி ஆத்தூர். ஸோ அந்த சைடு போனப்புறம் தான் நான் ட்ரோன் விடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி பார்ப்போம், கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், நல்லா வெயில் மேலே வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு. இப்போ தான் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த ரோட்டில் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு சொன்னதுக்கு தான் வந்து அவர் வந்து சேலத்தில் வந்து முருகர் கோயில் ஏதோ ஒன்று இருக்குன்னாரு, அங்கே போயிட்டு ட்ரோன் விடலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, போய் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னொரு 124 கிலோமீட்டருங்க இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு நம்ம சேலம் போகிறதுக்கு. அப்படியே போகிறவில்ல, ஏதாவது ஒரு பிரேக் ஒன்று எடுப்போம், ஏன்னா இப்போ வந்து நாங்கள் தண்ணி எதுவுமே குடிக்கவே இல்லை. அப்படியே வந்து ட்ரோனு விட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு ஒரு 20 மினிட்ஸ். இப்போ போகிறவில்ல வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் கடை இருந்ததுன்னா ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப இதுவாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் டபுள் ட்ராக் வரும், அப்புறம் திடீர்னு பார்த்தா சிங்கிள் ட்ராக் வரும். இடையில இந்த மாதிரி பைப்லாம் வச்சுருக்காங்கல்ல, சில வண்டிலாம் அப்படி ஏறி வருவாங்க, அவங்களுக்கு டக்குன்னு கட் எடுக்க முடியாதனால இப்படியே நேரவே வந்துடுவாங்க. அதனால் டூ வீலர் வந்து இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இப்போ பாருங்கள் டபுள் ட்ராக் வந்துச்சா, கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் சிங்கிள் ட்ராக் வரும். அந்த சிங்கிள் ட்ராக்ல மட்டும்தான் கொஞ்சம் உசாராக வண்டி ஓட்டணும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தூர் வந்து இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு நல்லா தூக்கம் வருது, ஐயோ பயங்கரமாக அப்படியே கண் அப்படியே ஒரு மாதிரி இழுக்குதுங்க. நேற்று கொஞ்சம் நேரமாக தான் தூங்கியிருக்கலாம், சுத்தமாக தூங்காமல் வண்டி எடுத்துட்டேன்னா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு மிந்தா நேற்று வந்து எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் தூக்கம் மொத்தத்தில் ஒரு 2 நாளில் மொத்தமாக ஒரு 6 ஹவர் தான் தூங்கியிருப்பேன். டே டைமெல்லாம் சேர்த்து ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று நைட் ஒரு 2 ஹவர் தூங்கியிருந்தால் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்திருக்கும். மந்தமாக போயிட்டுருக்குங்க, அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு சொல்ல 37.2 காட்டுதுங்க. 100 தாண்டினா மட்டும்தான் வந்து 35 வராது, மற்றபடி வந்து 37 நிற்குது இப்போ மைலேஜ். 80-90 மெயின்டைன் பண்ணால் இங்கே டீ கடை இருக்கும், டீ கடை ஒரு பிரேக்கை போடுவோம். எங்கே இருக்குது டீ கடை, எங்கே இருக்குது? பேக்கரி இருக்குது, டீ கடை இருக்கா? சேண்ணா சேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ரைட், ஒரு குட்டி பிரேக் போட்டோம். கண் அப்படியே மேலுக்கு கீழுக்கு அப்படியே சொருவுது. என்னாச்சுன்னு தெரியல இன்றைக்கி பாடிக்கு, நல்லா தூக்கம் வருது. சரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஆக்சுவலாக வந்து 2 ரூட் காட்டுது, எந்த ரூட்டில் போக போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். ஆத்தூர்லேருந்து லெஃப்ட் காட்டி போகுது, பட் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னா ஆத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். அதே மாதிரி ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்கான், அந்த முருகர் கோயிலை பார்க்கணுன்னா ஆத்தூரை தாண்டி போகணுமா? சரி முதல்ல ஆத்தூர்கிட்ட போவோம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவில்கிட்ட வந்தாச்சு, பட் ஆனால் கோவில் ரொம்ப உள்ளே இருக்க, அது இருக்கு பாருங்கள் சிலை. நில்லுங்க, இங்கேருந்து ட்ரோனு விட்டு எடுப்போம். இங்கேருந்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் முடிச்சுட்டு கிளம்புறோம். இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 67 கிலோமீட்டர் போகணும். இப்போ டைம் என்ன ஆகுது, 11:10 ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன லொக்கேஷனுக்கு இன்னொரு 16 கிலோமீட்டர் இருக்குது, பட் ஆனால் நம்ம வண்டியில் பெட்ரோல் பிளிங்க் ஆக ஆரம்பித்து ஒரு 45 கிலோமீட்டர் ஓட்டியாச்சுங்க, 40 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு பிளிங்கில். பட் ஆனால் இன்னும் ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் காட்டுது, அதனால் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 30-40 கிலோமீட்டர் ஓட்டலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பாரத் பெட்ரோல் பங்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இந்தியன் ஆயில் ஒன்று போச்சு, ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் அங்கே நிற்பாட்டில் நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெரிய பங்கு எதாக இருக்கான்னு பார்ப்போம். அதாவது இந்தியன் ஆயில் பாருங்கள் பெருசு ரைட் சைடில் இருக்குது, பட் ஆனால் இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒன்றையும் காணும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வருதான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, 11.53 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 353 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஸோ 353 கிலோமீட்டர்ஸ்னால் அரௌண்டு 33 அந்த ரேஞ்சில் மைலேஜ் கிடச்சிருக்குங்க. ஸோ 353 ஓடி இருக்கு டோட்டலாக. சரி நில்லுங்க, அந்த ஃபியூல் ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஒரு டப்பா காலியாக போகுது. ஓகே இதை முடிச்சுட்டு வரேன்.
இப்போ இன்னொரு 9 kilometers தான் டோல்கேட்டை தாண்டி நிற்க வேண்டிதான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துடுவார். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட் கிட்ட வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல. டோல்கேட்டை தாண்டியே நிற்போம். டோல்கேட்டுக்கு முன்னாடி தேவை இல்லை. டோல்கேட்டை கிராஸ் பண்ணி ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். ஏ, இங்கேயே ஏதோ கடை இருக்குப்பா. என்ன கடை இது? ஏமாடி, ஆ இந்த டோல் தான். அவர் எங்கே இருக்காரு தெரியலையே. ஃப்ரெண்டில் கடை இருக்குது. ஃப்ரெண்டில் கடை இருந்த மாதிரி இல்லை இருக்கா? ஆ, அந்த கடைக்கு போயிடுங்க. ஆ, ஃப்ரெண்டில் ஏதோ இருக்குங்க. ஒரு டீ கடை இருக்குது. டீயா காஃபியா? ஒரு டீ காஃபி கடை இருக்குது. சரி, அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். அவர் வருவார். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க பெரிய குரூப் ரைடுங்க. அப்படி அப்படியே தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. ஏகப்பட்ட பேர் போகிறாங்க அந்த ரைடில். சரி, நம்ம இந்த டீ காஃபி கடையில் வெயிட் பண்ணுவோம். டாமினோரில் வரேன்னாரு. டாமினோரையே காணுமே இங்கே. அப்போ இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். எது வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஃபோன் எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணார். நான் டோல்கேட்டை தாண்டி வந்து ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி ஒன்று வருமா, அந்த ஃப்ளைஓவர் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னாரு. சரி, நாங்கள் இப்போ டோலை தாண்டி அப்படியே போயின்னு இருக்கோம். எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல ஃப்ளைஓவர். சரி, போவோம். ரைட், கிரீன் கிலர் டெர்மினோர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆ, ஓகே ஓகே. ரைட், நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுறதெல்லாம் வந்துட்டு நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும் அப்புறம் பேசிக்கலாம். ப்ரோ, நான் அந்த ரூமுக்கு வந்து மேப் போட்டிருக்கேன். இன்னும் 260 kilometers காட்டுது. ஆ, மூணாரா? சரி, ஓகே. இல்லைங்க, மேப் போட்டுறேன். ஐயோ, இந்த ரோடு இப்படி தான் இருக்குமா? புளி ஒன்று பிச்சு வித்துக்கலாங்க. நல்லா புளிப்பாக இருக்கும், தூக்கம் வராது. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செக் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்களா அந்த யானையை? ஓகே ஓகே, நான் எடுத்துக்கிறேன் அந்த ஃபுட்டேஜை. இந்த பிரிட்ஜை தாண்டினே கேரளா செக் போஸ்ட்டு. ஐயோயோ, ஒன்றுமே தெரியல. பயங்கரமாக போகுது ப்ரோ. அல்டிமேட் மிஸ்ட்டு.